உடைய தலைவரை சந்திக்கும் போது உணர்வுக்கு அவனுடைய உழைப்புக்கு நீ தர வணக்கம். ஒரு தொண்டர் அவனுடைய தலைவரை சந்திக்கும் போது அவனுடைய வாழ்க்கையிலேயே அது வந்து மறக்க முடியாத ஒரு தருணமா இருக்கும். அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி படி ஏறுறதுக்கான முதல் படியான ஒரு தருணமா அது இருக்கும். சோ அவனுடைய இம்மிடியட் லீடரை பார்க்கும் போதே அவன் வந்து அவ்வளவு ஹாப்பியா ஃபீல் ஆகும்போது அவனுடைய அந்த ஆர்கனைசேஷனுடைய அந்த கட்சியுடைய தலைவரை சந்திக்கும் போது எவ்வளவு ஹையஸ்ட் அவனுடைய ஹாப்பினஸ், அவனால என்ன செய்ய முடியுமோ அதை விட 2 மடங்கு 3 மடங்கு முயற்சி எடுத்து அவனால ஒரு 100 ரூபாயில ஒரு விஷயம் பண்ண முடியும்னா அவன் 200 ரூபாயில அவன் தலைவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு அவனுடைய முழு உழைப்ப வந்து அந்த பரிசுல காட்டணும்னு நினைப்பாங்க. அது அவங்களுடைய பாசத்தை அப்படிதான் காட்டணும்னு ஆசைப்படுவாங்க. சோ அந்த உழைப்ப வந்து ஒரு தலைவர் வந்து எவ்வளவு மதிக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு 10 செகண்ட் டைம் கொடுக்கணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே அந்த தொண்டர் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க கட்சிக்கு செஞ்ச பணி, அவங்க குடும்பத்தை விட்டு வந்து அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் மிகப்பெரிய சாக்ரிஃபைஸா இருக்கும். அதெல்லாம் போக அந்த தொண்டருக்கு நம்ம தர வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அந்த நல்ல சிரிப்பும் அவனுக்கான அந்த 10 செகண்ட் டைம் ஒரு நல்ல போட்டோ. சோ அந்த தலைவனை பாக்குறதுக்கு எங்கெங்கயோ பட்டி தொட்டில இருந்து வரவன் அந்த மெட்ராஸ்க்கு வர்றதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. மெட்ராஸ்க்கு வந்து அவன் தலைவரை பார்த்து காலையில இருந்து வெயிட் பண்ணி பார்க்கும்போது அவனுடைய கிஃப்டை வந்து இப்படி வாங்கி இப்படி கொடுத்துறது, அது ரொம்ப நாளா நான் கவனிக்கிறேன். அந்த கிஃப்ட் இப்படி வாங்கி இப்படி கொடுக்கறது மாண்புமிகு தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவருடைய பர்த்டே வீடியோஸ் பார்த்தா சுத்தமா அவர் வாங்க கூட இல்லை அந்த கிஃப்டை. பக்கத்துல இருக்கிற ஆனரபிள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ராஜா அவங்கதான் வாங்கி அப்படியே கொடுத்துறாங்க. எதுக்கு அதை வாங்கணும், எதுக்கு கொடுக்கணும், ஏதாவது ஜவுளி கடை ஏதாவது வைக்க போறீங்களா, இல்லைன்னா அவனுடைய உழைப்பை இவ்வளவுதான் நீங்க மதிப்பீங்களா? இதுதான் திராவிட மாடலா? என்ன திராவிட மாடல்? ஒரு சக மனிதனுக்கு, ஒரு அவனுடைய உணர்ச்சிக்கு, அவனுடைய உணர்வுக்கு, அவனுடைய உழைப்புக்கு நீ தர மரியாதை வந்து அந்த 1 செகண்ட் கூட இல்லையா? சோ என்ன என்ன ட்ரை பண்றீங்க நீங்க? என்ன ஒரு 8 கோடி மக்களுக்கு தலைவர் சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிற தமிழ் தொண்டர்கள் எல்லாருக்குமே உங்க MK ஸ்டாலின் தான் தலைவர்னா மத்த எவனும் தலைவன் இல்லையா? மத்த யாரதும் முயற்சி இல்லையா? மத்த யாரும் இந்த தமிழுக்கு உழைக்கலையா? என்ன ட்ரை பண்றீங்க நீங்க? என்ன அத என்ன உங்க பாரத பிரதமர் அவரை பார்த்து உலக நாடு தலைவர்கள் எல்லாம் கத்துக்கிறாங்க, நமஸ்காரம் சொல்றாங்க, வணக்கம் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு தலைவர் இருக்கிற ஒரு பூமியில இப்படியா பண்ணுவீங்க? சரி ஓகே, உங்களுக்கு பாரத பிரதமர் ஆப்போசிட், உங்க எனிமி என்ன வேணா சொல்லுங்க. ஏன்னா அவர் மூஞ்சில தோல்வி பயம் தெரியுதுன்னு சொல்றாரு உங்க தலைவர், அது அப்புறம் பேசுவோம். அப்போ MK ஸ்டாலின் சாருக்கு எல்லா தொண்டர்களும் ஒரு நல்ல ஸ்பெக்ஸ் பவர், அவர் பவர் செக் பண்ணி அவருக்கு ஒரு நல்ல ஸ்பெக்ஸ் ஒன்று கிஃப்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உலக தலைவர்கள் எல்லாம் வந்து நம்ம தேசிய தலைவரை, நம்ம பிரதமரை பார்த்து பவர்ஃபுல் பிரைம் மினிஸ்டர்னு சொன்னா அவர் முகத்துல தோல்வி பயம் தெரியுதுன்னு இவர் பாவம் கனவு காண்றாரு. அது ஓகே, அது இன்னொரு 2 மாசத்துல அதோடைய ரிசல்ட் தெரிஞ்சிடும். அப்போ அதுக்கான பதில்கள் கட்சி தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கொடுப்பாங்க. ஆனா ஒரு தலைவனை அவன் தொண்டை பார்க்கும்போது அதுக்கான மரியாதை ஒவ்வொரு தலைவரும் தரணும். பார்லிமெண்ட் மெம்பர் வந்து ராஜா சார் வந்து அவரும் கிரவுண்ட்ல இருந்து தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. இவ்வளவு ஃபாஸ்டா ஒரு தொண்டை வந்து அவன் கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த வேஸ்டி, அந்த வேஸ்டியை எவனும் கட்ட போறது இல்லை. உன்னுடைய அல்லக்கையுடைய அல்லக்கை கூட கட்ட மாட்டான் அந்த வேஸ்டியை. அந்த கிஃப்டை ஒருத்தன் மதிக்க மாட்டான். ஒரு புத்தகத்தை ஒருத்தன் கொடுக்குறான்னா எவ்வளவு பெரிய R&D பண்ணி, எவ்வளவு பெரிய டைட்டில் டாபிக்ஸ், எவ்வளவு டைம் எடுத்து அவன் அந்த புக்கை வாங்கி கொடுப்பான் அவனுடைய தலைவருக்கு? அந்த புக்கு என்னன்றதை பாக்குறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லையா? அவ்வளவு என்ன பண்றீங்க நீங்க? ஒன்னும் வளர்ச்சி ஒன்னும் பெருசா இல்லையே அந்த ஸ்டேட்டுக்கு. நான் MK ஸ்டாலின் சார் 71 வயது ஆகுது, அவராவது ஓகே வாங்க முடியலன்னு, இவர் யங்கஸ்ட் பர்சன் இந்த பார்ட்டி, ராஜா வந்து வாங்கி கொடுக்கிறார், ஓகே. ஏன்னா உங்க ஹீரோ, உங்க வருங்கால முதல்வர், உங்க வருங்கால எல்லாமே அவரு கூடவா?
அவர் கூடவா முடியல, அவர் கூடவா, அவரும் அதே ஸ்டைலில் இந்த காரில் அப்படியே என்ன பிச்சை இவர் வாங்குறாரா, மற்றவங்க பிச்சை போடுறாங்களா, இவர் வாங்கி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறாரா. ஒருத்தன் ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது அந்த கிஃப்ட்டுக்கு மரியாதை கொடுக்கணும். உன்னை மதிச்சு நீ உழைக்காம ஒரு விஷயம் உங்ககிட்ட வருது, ஃபர்ஸ்ட் அது ஓசியில் வருது, அதுக்கான மரியாதையை நீ கொடுக்கணும். இனிமேல் அதுக்கான மரியாதை திராவிட மாடல் கடைபிடிக்கிற ஒவ்வொரு திராவிட தலைவர்களும் அப்படின்னு சொல்லிக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் எல்லாருமே இதை கடைபிடிப்பாங்கன்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.